सुब्रमण्य நிர்வாகம் செய்த காரணத்தாலே மத்திய அரசு 140 விருதுகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. அப்படினா எந்த அளவுக்கு சிறப்பா நாங்க செயல்பட்டிருக்கின்றோம் நீ எண்ணி பாருங்க. அதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன்னு போ. 10 ஆண்டு காலமாக மாண்பு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துது சென்னை மாநகரத்துல. இதுக்கு முந்தி இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு மழை காலங்களில் பெய்கின்ற நீர் வெளியேற்றுவதற்கு எந்த வடிகால் வசதி முழுமையாக செய்யவில்லை. அது மட்டும் இல்ல பின்லாந்தில இருந்து இன்றைக்கு நவீன எந்திரத்தை நாங்க வரவழைச்சி இன்னைக்கு வந்து அடையாறு கோவம் கொஸ்தலை ஆறுல இன்றைக்கு அந்த தூர்வாரப்பட்டு கரைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டு உயர்த்தி இருக்கிறோம் இதனால வந்து பெய்கின்ற மழை நீர் எங்கும் தங்கு தடை இல்லாம அடையாறு ஆற்றின் வழியாக கொஸ்தலி வழியாக அதே போல கோவம் வழியாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றங்கரையோரமாக இருந்த என்க்ரோச்மெண்ட் 90% அகற்றிருக்கிறோம். 10% அகற்ற முடியல. அதில் குடியிருந்தவங்களாம் நீதிமன்றத்துக்கு போகிறனால அகற்ற முடியல. இப்படி பல்வேறு பணிகளை அம்மாவுடைய அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால இன்றைக்கு அப்பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கனமழையின் போது சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே சென்னை மாநகரத்திலே 2 மணியிலிருந்து 5 மணிக்குள் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மழைநீர் வெளியேற்றப்பட்டது. களப்பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுறாங்க. அவரை வரவேற்கிறோம். இரவு பகல் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார உளமாற நாட்டு மக்கள் சார்பாக எனது சார்பாகவும் ஊடகத்தின் வாயிலாக செய்தி பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட அர்ப்பணிப்புணர்வோடு மரியாதைக்குரிய ஜிபி சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அவர்கள் மரம் முறிந்து விழுந்த அதில் ஒருவர் அடிபட்டிருந்தார். அவரை தானாக தூக்கி மருத்துவமனைக்கு சேர்த்து சிகிச்சை கொடுத்துருக்கார். அவரை இந்த நேரத்தில் மனமாற மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி ஆய்வாளர்களை பாராட்டுகிறேன். அவர் ஏற்கனவே நான் அம்மாவுடைய அரசில் நான் முதலமைச்சராக இருந்து விருதை பெற்றிருக்கின்றார். ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 2000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நாய் விலைக்கடையின் மூலமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலையில்லாமல் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கனமழையின் காரணமாக வீட்டை விட்டு எளியவேற முடியாத இருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசு நிவாரண உதவித்தொகையும் விலையில்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.